வடை வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வைங்க. காஞ்சதுக்கப்புறமா அதை பாதி அளவுக்கு உடச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதில் ஒரு கப் அரிசினாக்கா 4.5 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி நல்லா கொதிக்கணும் நமக்கு. இது கூட நமக்கு தேவைப்படுறது கொஞ்சமாக ஜவ்வரிசி, அது நம்ம விருப்பம்தான். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தொலாய் விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், அது நம்ம ருசிக்கு ஏற்ப தான். இதை அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. கூடவே அந்த வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி முடித்ததுக்கப்புறமா நமக்கு இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, வெங்காயம், அதேமாரி கருவேப்பிலை எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டால் நமக்கு இந்த வடை மாவு தயார். அப்புறம் அழகாக மொட்டை மாடியில் பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் இந்த வடையை தட்டி வச்சிடலாம். அப்படி தட்டும்போது தண்ணி தொட்டுக்கோங்க. கொஞ்சம் கையில் நமக்கு அது ஒட்டாமல் ஒவ்வொரு வடைகளும் அப்படியே அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை நீங்கள் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்டை எனக்கு நீங்கள் மறக்காமல் எழுதுங்க. இது ஃபஸ்ட்டு நாள் இந்த அளவு காஞ்சிருக்கு, செகண்ட் நாள் தனியாக வந்துடும் பாருங்கள், தேர்டு நாள் ரொம்ப நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வடைகளை நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க. என்னோடய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச்.